தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இதில் வந்து ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜ், இதை பற்றி இன்னொரு அப்டேட் வந்து அர்ஜெண்ட்டாக உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப அர்ஜெண்ட்டாக நான் வந்து வழியிலே நின்றுட்டு உங்களுக்கு நான் இப்போ இந்த வீடியோ வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால தான் காரில் உட்காந்துட்டு செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன். ஸோ கொஞ்சம் கிளாரிட்டி இல்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து என்ன அப்படிப்பட்ட நோட்டிஃபிகேஷன், நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜில் வந்து எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸை பொறுத்த வரைக்கும் 48 நாட்கள் மிக அதி தீவிரமான ஒரு போராட்டமாக அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க, இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ஃபஸ்ட்டு நாள் அவங்க சொல்லும் பொழுது என்ன விஷயம் சொன்னாங்க, நேற்று நம்ம ஒரு வீடியோ கொடுத்தோம், அதில் அவங்க என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க, இது ரெண்டுமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஃபஸ்ட்டு நாளை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கோ இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, மீதி பேர் எல்லோரும் தான் ஹாஸ்டல் விட்டு வெளியில் போகணுன்ற மாதிரி சூழ்நிலை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இரண்டாவது நாள் நேற்று நம்ம போட்ட வீடியோவில் நாமளே சொல்லியிருந்தோம், என்னென்னா அவங்க மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக எல்லாருமே வந்து வெளியில் வரணும், காலேஜ் வந்து டோட்டலாக க்ளோஸ் பண்ணப்படுது, இது எப்போ நாங்கள் திரும்ப சொல்கிறோமோ அது வரைக்கும் கம்பல்சரி காலேஜ் க்ளோஸில் தான் இருக்கும் அப்படின்ற நிலமை தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க சொன்ன விஷயத்தில் அவங்க ஃபஸ்ட் நாள் சொல்லும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு, ஃப்ரெஷர்ஸு, இன்டர்ன்ஷிப் இவங்களாம் பிரச்சனை இல்லைன்னாங்க. ஆனால் செகண்ட் டே வந்து இவங்களும் சேர்த்து தான் வெளியில் போகணும் அப்படின்ற சூழ்நிலை சொல்லியிருந்தாங்க. அதுதான் உங்களுக்கு நேற்று நான் வந்து சொல்லியிருந்தேன். பட் இதில் என்னென்னா, ஹாஸ்டலில் இருக்கிறவங்க கூட வெளியில் போகணும்னு சொன்னதான் இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா காலேஜுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லலாம், காலேஜ் மூடலாம், ஆனால் ஹாஸ்டல் ஏன் மூடினாங்கன்றத இப்போ கேள்விக்குறியாக இருந்துட்டுருக்கு. அந்த ஹாஸ்டலில் மூடினதுனால வெளி மாநிலத்தில் வந்து படிக்கிற மாணவர்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க. வெளி மாநிலத்துலேயும் சரி, நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களே வந்து வெளி ஊர்லேருந்துலாம் வந்து தங்கியெல்லாம் படிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ சாப்பாட்டுக்கே வழியில் சூழ்நிலை, ஐ மீன் ஹாஸ்டலில் சாப்பாடு சாப்பிட முடியல, அவங்களுக்கு தண்ணி கிடையாது, இந்த மாதிரி சூழ்நிலை ஆகிடுச்சு. ஏன்னா ஹாஸ்டலுக்கு வெளியில் போகணும் அப்படின்னு சொல்கிறதுனால தூரத்துலேருந்து வர ஸ்டூடெண்ட்டு வந்து அவங்க பேரண்ட்டை வந்து சேரலை, அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு சிரமப்படுறாங்க, இந்த மாதிரி சூழ்நிலையில் மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ எதனால் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு, ஏன்னா அவங்களுக்கு அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற உணவு, உறையுள், நீர், அதாவது தண்ணீர், குடிநீர் அப்படின்னு சொல்கிறோம், இது எதுவுமே வந்து அவங்களுக்கு இல்லை அப்படின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால இது இந்த இடத்துல வந்து மனித உரிமை வந்து மீறப்படுதா அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. இந்த மனித உரிமை மீறல் அப்படின்னு சொல்கிறதுனால தான் மனித உரிமை ஆணையத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு புகாரும் தெரிவிச்சிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து மனித உரிமை ஆணையம் ஒரு முடிவு எடுத்து கண்டிப்பாக ஒரு முடிவு கொண்டு வருவாங்க. முக்கியமாக நாங்கள் கேட்டுக்கிறது கூட என்னென்னா, தமிழக அரசும் சரி, கடலூர் மாவட்ட நிர்வாகமும் சரி, கலெக்டரும் சரி, ஒரு தக்க தீர்வை வந்து இது கண்டிப்பாக கொடுக்கணும். மாணவர்கள் வந்து ரொம்ப பாதிச்சிருக்காங்க, அவங்களுக்கு விரைவான ஒரு சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக எல்லோரும் ஏற்படுத்தி கொடுக்கணும். இந்த பிரச்சனைக்கு முழு தீர்வை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி உங்கள் சார்பாகவும் நம்மளை தமிழ் ஸ்டோர் சார்பாக நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். நிச்சயமாக வந்து இந்த மாதிரி வீடியோக்கள் நிச்சயமாக தமிழக அரசும் சரி, அதை சார்ந்தவர்களை நிச்சயமாக சென்றடையும். அப்படி சென்று அடையணும்னா நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது இந்த மாதிரி எதிர்பார்ப்பு மாணவர்கள்ட்ட இருக்குன்றது அவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதான் மெயினான விஷயங்கள். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களும் வந்து இதை பற்றி டீட்டெயிலாக தெரியட்டும். மாணவர்கள் உங்களுக்கு வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஸோ அவங்கவுங்க சேஃபாக அவங்கவுங்க வீட்டில் இருங்க, விரைவில் வந்து காலேஜ் ஓப்பன் பண்ணுவாங்க, நார்மலாக நீங்கள் எப்பயும் போல் படிக்கலாம். முக்கியமாக வந்து ஃபீஸ் ரிடக்ஷன்ன்றது கண்டிப்பாக இது நடக்கும், ஏன்னா இது நிச்சயமாக நானும் ஆணித்தரமாக சொல்கிறேன், இறைவன் நம்ம பக்கம் இருக்காரு, நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.